வணக்கம் தன்ரா சாங்கனா எப்படி இருக்க கட்டுக்குள்ள இருக்கா கட்டுக்குள்ள இல்லை மேடம் நான் தான் காட்டுக்குள் இருக்கிறேன் ஊருக்குள்ள இருக்கும் போதே உங்ககிட்ட இருந்து எந்த செய்தியும் வராது இப்ப காட்டுக்குள்ள போய் என்ன பண்றீங்க தன்ராஜ் எப்படிடா உன்னால இவ்வளவு கெட்டப் பண்ண முடியுது எனர்ஜெட்டிக்கா இருக்கா அதனால இவ்வளவு கெட்டப் பண்ண முடியுது ஆன் ஸ்பாட் படிச்சுட்டு அப்படியே வந்து அதை பண்ணிக்கிடுவியா கொஞ்சம் தான் இருக்கு ஒரு பத்து டேக் வரும் ஒரு டைலாக் உனக்கு பிடிச்ச கேரக்டர்லேயே வந்துட்டு இந்த பொண்ணு கேரக்டர் தான் வந்து உனக்கு ரொம்ப பிடிக்கும் முக்கியமா ஒன்றும் இல்லை ஆ எனக்கு அதுதான் சுத்தமாக பிடிக்காது அந்த சுத்தமாக சுத்தமாக வலிக்கும் எடுக்கும் போது வலிக்கும் ஆ ஆனால் நான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் ஒரு பெரிய ஹாய் இன்னைக்கு கலகலப்பு ஷோவில் வந்துட்டு ஏன் கூட யார் வந்திருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சோஷியல் மீடியாலேயே ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கிறதுல இவங்களை வந்து நான் பொண்ணுன்னு சொல்கிறதா இல்லை பையனை சொல்கிறதா பாட்டி தாத்தா டைரக்டர்னு இந்த மாதிரி நிறைய கெட்டப் போட்டிருக்காங்க பட் ஆனால் கண்டிப்பாக நான் அவங்கள ஒரு பொண்ணாக எதிர்பார்த்தேன் பட் பையனாக வந்திருக்கீங்க ஸோ ரித்விக் அண்ட் லைக் அவங்க பேரண்ட்ஸ் ஸோ வெல்கம் டு மை ஷோ எப்படிடா அவனால் இவ்வளோ கெட்டப் பண்ண முடியுது இவ்வளோ கெட்டப் எனக்கே வந்து பேசுறதுக்கு முன்னாடி வரைக்கும் தெரியாது ஹேண்டில்னால் ஆக்சுவலாக வந்து அதை இப்போ இந்த லாக்டவுன் டைமில் வீட்டில் இருந்ததால் நிறைய பீப்புள்ஸ் வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது சரி இந்த ஒரே கேரக்டரே வச்சு கொஞ்சம் மல்டி கேரக்டர் மாதிரி காட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பண்ணுறது அது ஸோ அப்போ என்னென்னா சும்மா சிம்பிளாக ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணது அப்புறம் ஃபஸ்ட்டு வீடியோவில் இருந்து அப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ பண்ணும்போது கொஞ்சம் கெட்டப்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது ப்ளஸ் டைலாக் டெலிவரியும் கொஞ்சம் நல்லா பண்ணோம் ஸோ அப்படியே தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டாங்க இப்போ ஆக்சுவலாக வந்து என்ன ஒரு சோஷியல் மீடியா திறந்தாலுமே வந்து எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு தான் வருது ஓகே நம்ம சீரியஸாக பார்ப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் இது ஒரு லைக் ஃபன்னி கண்டென்ட் இந்த கண்டென்ட் எப்படி யோசிச்சிங்க இல்லை ஆக்சுவலாக அதை ஒவ்வொரு ப்ரொஃபஷனல்லையும் வந்து சில ஃபன்னான விஷயங்கள் எல்லாமே இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரொஃபஷனாக வந்து எடுத்து அதுக்குள்ளார என்ன காமெடியாக நம்ம எலிமெண்ட்ஸில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பண்ண விஷயங்கள் தான் அது ஸோ இதுக்கு முன்னாடி பண்ண வீடியோ கூட வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் அந்த கேரக்டரில் பண்ணியிருப்பார் ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கும் போது சரி ஓகே இந்த நியூஸ் சேனல்ஸை வச்சு ஏதாவது நம்ம ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக யோசிச்சதான் ஸோ ஆல்ரெடி நான் சேனல்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் சரி அதை வச்சு ஒரு பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எதாச்சும் அப்படியே பிளான் பண்ணது தான் பட் ஆனால் வந்து ஒரு நியூஸ் சேனலை கலாய்க்கிற மாதிரி அந்த ரிப்போர்ட்டிங் எல்லாமே கலாய்க்கிறது வந்துட்டு நியூஸ் சேனல்ஸே வந்து ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிங்களா இல்லை கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணல எனக்கு பயங்கர என்ன சொல்கிறது நிறைய அப்ரிஷியேஷன் கிடைச்சிது நிறைய ரிப்போர்ட்டர்ஸ்லேருந்து நிறைய பேர் கால் பண்ணி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க ஸோ நிறைய பேர் பா எங்கள் நிலமையை கரெக்டாக சொல்லியிருக்கீங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ நிறைய சப்போர்ட்ஸ் நிறைய பிரபலங்கள்லாம் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்கு ஒரு பெரிய ரீச் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லுவாங்கல்ல ஏய் சூப்பராக இருப்போம் உன் வீடியோ அப்படின்னு சொல்லி இது நீயா பண்ணியிருக்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருப்பாங்கல்ல அதுக்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன் ஹாப்பியா அவ்வளோதானா உன் ஃபேன்ஸ்க்கெலாம் என்ன சொல்ல விரும்புகிற உன் ஃபேன்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டேன் ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு போங்க அப்படி சொல்லிடுவியா ஏய் ஸோ க்யூட் ராணி ஆனால் ஆக்சுவலாக பட் இந்த மாதிரி வந்துட்டு நியூஸ் சேனலில் இல்லை டாக்டரா இந்த மாதிரி இன்டர்வியூஸ் இதெல்லாம் நீ பண்ணியிருக்கல இதில் உனக்கு ரொம்ப ஃபேவரட் அப்படின்னா நீ அதை சொல்வேன் ஆ எந்த வீடியோ ஃபேவரெட்னு சொல்வேன் அதுதான் உன்னோட ஃபேவரட் அதில் ஒரு பர்டிகுலர் கேரக்டர் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும்ப்பா அப்படின்னா அதை சொல்வேன் தன்ராஜ் தான் அப்போ அதுலேருந்து ஒரு ஃபேவரட்டான ஒரு டைலாக் இங்கே கட்டுக்குள் இல்லை மேடம் நான் தான் காட்டுக்குள் இருக்கிறேன் ஆக்சுவலாக இந்த சீனை வந்து நம்ம ரெக்ரியேட் பண்ணலாமா திருப்பி அதே மாதிரி கிரியேட் பண்ணிட்டு ஆடியன்ஸ்க்கு காட்டலாமா நீ ஸ்ரீடாவும் நீயே பேசு தன்ராஜாவும் நீயே பேச சொல்றேன் ஓகே பேசலாமா ஆ ரெடி 3 2 1 ஆக்சன் வணக்கம் தன்ராஜ் நான் எப்படி இருக்க கட்டுக்குள்ள இருக்கா கட்டுக்குள்ள இல்லை மேடம் நான் தான் காட்டுக்குள்ள இருக்கிறேன் ஊருக்குள்ள இருக்கும் போதே உங்ககிட்ட இருந்து எந்த செய்தியும் வராது
இப்போ காட்டுக்குள்ளே போய் என்ன பண்ணுறீங்க தன்ராஜ்? சரண்யா, இங்கே நிறைய ஆபத்தான விலங்குகள் இருப்பதாக சொன்னார்கள். வந்து பார்த்தேன், ஒரு விலங்கு கூட இல்லை. அப்போ என்ன வெங்காயத்துக்கு அங்கே இருக்கீங்க தன்ராஜ்? வேறு செய்திக்கு செல்லலாமே. நீங்கள் சொல்வது முற்றிலும் ஏற்றுக்கூடிய விஷயம்தான் சரண்யா. அப்புறம் உங்களோட ஹேர் ஸ்டைல் மிகவும் நன்றாக இருக்கிறது. தேங்க்யூ தேங்க்யூ. ஆமாம், நீ இப்போ நான் என்னதான் சொல்கிறேன் நானும் நினச்சிக்கிறேன். ஓகே, ரொம்பவே ரொம்ப சூப்பராக பண்ணீங்க. இந்த ஸ்கிரிப்டெல்லாம் வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க? எங்கள் அப்பா தான் சொல்லுவார். அது ஸ்கிரிப்ட் சொல்லுவார், ஆனால் நான் போக மாட்டேன். அப்புறம் அப்புறம் படிக்கலாம் அப்புறம் படிக்கலாம்னு சொல்லிட்டு நான் விளையாடிட்டு இருந்தேன். அப்போ எப்போ தான் படித்து எப்போ தான் வந்து வீடியோ எடுப்பீங்க? ஒரு டைலாக் 10 டேக் அம்மா அப்பா வந்து செம்மையா காண்டாகி இது கூட உனக்கு பண்ண தெரியல அப்படின்னு திட்டிருக்காங்களா? திட்டிருக்காங்க. அப்ப மோஸ்டா திட்டு வாங்கினது என்ன இடத்துல மோஸ்டா திட்டு வாங்கிருக்க? அந்த சிட்டி கை வில்லேஜ் கைல. என்ன சொல்லி திட்டா? சிட்டி கை பெருசா நிறைய டேக், ஒரே ஒரு டைலாக், நிறைய டேக், ஆஃப்டர்நூனே ஆயிடுச்சு. அந்த சரி, அப்புறம் அந்த வில்லேஜ் கைக்கு எடுக்கும் போது மழை பெய்யுது. அப்புறம் அந்த பொண்ணுக்கு காத்து அடிக்குது, மூஞ்சில முடியெல்லாம் வருது. அந்த பொண்ணு யாரு? ரெட் கலர் Dress. அது யாரு உனக்கு தெரிஞ்ச பொண்ணா? தெரியாது. அப்புறம் அது யாரு அந்த பொண்ணு? தெரியாது. அப்படியா? ஆமா. நீ இல்லையா? அது நான் இல்ல. ஆக்சுவலா நாங்களுக்கு ஒரு நியூஸ் வந்தது, உனக்கு பிடிச்ச கேரக்டர்லயே வந்துட்டு இந்த பொண்ணு கேரக்டர் தான் வந்து உனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா வீடியோஸ்லயுமே அப்படின்னு. உண்மையா? ஆக்சுவலா நமக்கு ஒரு பெண் குழந்தை இல்லையே அப்படின்ற ஒரு இதுல வந்து நிறைய பேர் வந்து அவங்களோட பசங்களுக்கு அழகா எல்லாத்தையும் பண்ணி விடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆரம்பிச்ச ஒரு விஷயமா இது இல்லைன்னா? கேரக்டருக்காக பண்றதுதான். கேர்ள் பேபியா வேணும்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஃபர்ஸ்ட்ல. ஆனா இப்ப பண்றது வந்து கேரக்டருக்காக தான். அதான் அவன் பொறுமையா காட்டுவான், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு காட்டுவான். ஆனா ரொம்ப படுத்துவான், இருந்தாலும் ஃபைனலா ஓகே வந்துடும். இவங்க போட்டதுலயே வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கெட்டப் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க? யாமினி கேரக்டர் நல்லா இருக்கும், பார்க்க ரொம்ப க்யூட். அந்த பொண்ணு அந்த இன்டர்வியூ வீடியோ வீடியோவில் அது பிடிக்கும் ரொம்ப. எல்லாருக்கும் எல்லாம் பிடிக்கும், அது ரொம்ப நல்லா இருக்கும். பையன் கேரக்டரும் பிடிக்கும். அப்ப எந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும் தானே கேட்டாங்க? யாமினி கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். அப்ப காஞ்சனா எல்லாமே பிடிக்கும். எல்லாமே பிடிக்கும்னா ஏதாவது ஒரு வீடியோ சொல்ல. இந்த வீடியோ பிடிக்கும். வீடியோவா? வீடியோ வந்து இந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் வீடியோ தான் பிடிக்கும். மத்த வீடியோ பிடிக்கலையா? ரொம்ப பிடிக்கும்னு கேட்டாங்க. இதெல்லாம் நான் கேக்குறேன். நான் இப்ப क्वेश्चन கேட்பேன், நீ ஆன்சர் சொல்லணும். ஓகே, ப்ரோகிராம் மாறிடுச்சு. பண்ணுங்க. நீ அந்த இந்த வீடியோலயே உங்களுக்கு பிடிச்ச வீடியோ என்னது? எந்த வீடியோ? எல்லா வீடியோலயும். அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் வீடியோ தான் பிடிக்கும். அப்புறம் அதில் பிடிச்ச கேரக்டர் என்னது? அதுலையா? அதில் வந்து அந்த விவசாயி வருவார்ல. ஹலோ, இதெல்லாம் கேட்கறதுக்கு தான் இங்கே ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க. ஸோ நீ எடுத்துகிட்டு போயிடுற அப்படியே. ஸோ எது உனக்கு பிளான் ஏதாவது இருக்கா அடுத்தடுத்து ஆங்கரிங் பண்ணணும், விஜே ஆகணும் அப்படின்னு? இல்லை இப்போ ஏதோ நல்லா பார்த்தனே, அழகாக பண்ணியே, அழகாக நிறையா பண்ணியேன். நான் சும்மா தான் க்வெஸ்சன் கேட்டேன். பட் இவ்வளோ ஒரு சினாரியோஸ் வீட்டில் நடந்தாலும் இந்த ஷூட்டிங் நடுவில் உனக்கு அம்மா அப்பா ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, யாரோட விஷயம் வந்துட்டு சொல்றது ரொம்ப அப்படியே கடுப்பாகி காண்டாகும்? ஆபத்தாவே இருக்கு எங்களுக்கு, எங்களுக்கு எதிராகவே இருக்கு. அவ்வளோவும் வருமா உனக்கு? அவர் திட்டமும் நான் கண்டுக்கவே மாட்டேன். அப்புறம் என்ன செய்வே?
ஒண்ணுமே செய்ய மாட்டேன், நான் சும்மா உட்கார்ந்துட்டு இருப்பேன். அவருக்கு நம்ம கம்பாட்டு கேஷுவலா அப்படியே இருப்பான். அப்புறம் திட்டி முடிச்சதுக்கு அப்புறம் ஆ சரி ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிம்பா. ஏன்னா உனக்கு இதே கோவமே வராதுன்னா திட்டினா உங்க வாய்தானே வலிக்குது எனக்கு என்ன அப்படின்றோம். இப்படி ஒரு ஆட்டிடியூட் எப்படி மேனேஜ் பண்றீங்க ஆக்சுவலா? இல்லை நல்ல என்ன சொல்கிறது ஸ்மார்ட் வந்து எந்த இதுவுமே அடம் பிடிக்கிறது பிடிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண மாட்டான். மேக்ஸிமம் சப்போர்ட்டாக இருப்பான் எல்லா விஷயத்துலேயுமே நமக்கு. நல்லா கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக பேசுறது இதெல்லாம் பண்ணுறது எல்லாம் பண்ணுறோம். ஸோ அப்படி அடுத்தடுத்து வரும்போது இந்த தமிழா மீடியா கூட ஒரு டைப் எப்படி அமைஞ்சுது? ஆக்சுவலாக அதான் இது ஸ்டார்ட் பண்ணிட்டு இது கொஞ்சம் பெரிய லெவலில் ரீச் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு எம்சினோட டைப் பண்ணோம்னா கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். ஸோ இப்போ அதில் வந்து என்னென்னா தமாடா வந்து அவங்க மெயிலெலாம் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க கூப்பிட்டு கண்டென்ட் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எம்சிஎன் பார்ட்னராக வந்து ஜாயின் பண்ணோம். ஸோ வந்து ஜாயின் பண்ணி ஆக்சுவலாக இப்போ லாஸ்ட்டு 2 வீடியோஸ் தான் வந்து அவங்களோட டைஅப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து என்னென்னா அந்த லாஸ்ட் அந்த நியூஸ் வீடியோ தான் அவங்க வந்து ப்ரொமோஷன் தான் பண்ணாங்க. ஸோ அதுவே பயங்கர வைரல் ஆகிடுச்சு, நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ அவங்க சைட்லேருந்து நல்ல சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க எல்லாமே. ரேஷ்மா மேடம் அப்புறம் சௌக்கியா மேடம் ரெண்டு பேருமே வந்து நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்துக்குள்ளேயும் வந்துட்டு இந்த வீடியோலாம் போயிருக்கும்ல, பார்த்துட்டு ஏய் நீயாடா இது, ஏ அந்த பொண்ணு மாதிரி நீ தானே பண்ணிருக்கே, ஏ டைரக்டர் நீயா, ஏய் ஆமினி நீயா அப்படிலாம் கேட்கும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுவேன் அவங்களுக்கு? என்னடா எதை கேட்டாலும் ஹாப்பியா அப்படிங்கிறேன். சரி ஓகே, இப்போ நான் தான் உன்னோட ஃபேன், நான் அவங்க கூட ஸ்கூல்ல படிக்கிறேன், ஏய் உன் வீடியோ நான் பார்த்தேன்டா சூப்பராக இருந்தது அப்படின்னு நான் வந்து சொல்றேன், என்ன ரியாக்ட் பண்ணுவேன்? ஊட்டியில இருக்காங்க பையன் கோயம்புத்தூருங்கிறதுனால. ஆமா ஐயோ ஆமா கனெக்ஷன் கிடைக்கல. ஓகே, சோ கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை வந்திருக்கீங்கல, இன்னைக்கு ஃபுல்லாவே வந்து ரவுண்ட் அடிச்சாச்சு இல்லையா? அப்ப சென்னையிலே ஃபேவரட் பிளேஸ் அப்படினா எதை சொல்வீங்க? சென்னையிலே ஃபேவரட் பிளேஸ் பீச்சா? போய் யோசிக்கிறியே. ஸ்டேடியம், கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமா. அப்ப நான் அந்த ஸ்டேடியம்க்குள்ள போய் ஒரு மேட்ச் ஆடி பார்த்துலமா? அப்போ கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும் அப்படினா நீ பெரிய தோனி ஃபானா கூட இருக்கயா? ஆமா. சென்னை சூப்பர் கிங்ஸ் பிடிக்கும். வீட்ல யாராவது வேற ஏதாவது ஒரு டீமோட ஃபானா இருக்காங்களா? நீ மட்டும் தான் கிரிக்கெட் பாப்பியா? நான் கிரிக்கெட் பாப்பேன், டாடியும் பாப்பார். அம்மா அம்மாக்கு எந்த ஸ்போர்ட்ஸும் பிடிக்காது. அப்ப ரிமோட்டுக்கு சண்டை வருமா? நாங்க ஏன்னா இதுக்குன்னு பெரிய பேக் டீம் இந்த மாதிரிலாம் எல்லாமே, ஏன்னா நாங்கள் 3 பேர் மட்டும்தான் மொத்த டீமே. ஸோ அதனால் வந்து வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு அப்படியே செட் பண்ணி நம்ம பண்ணிடுறோம். அதனால் பெருசாக அது பட்ஜெட்டுங்கிறதுல நம்ம இது இல்லை. கோவிட்னால ஷாப்ஸ் எதுவும் இல்லாதனால எல்லாம் கூட என்னோட காஸ்ட்யூம் தான் அவனுக்கு. அதே கொஞ்சம் ஆல்டர் பண்ணி அது எல்லாமே அவங்க காஸ்ட்யூம். வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. வெளியே இனி எதுவும் வாங்க முடியல. போய் என்னடா திடீர்னு என்னமோ ஊம பாஷெல்லாம் பேசுற, எதனால? இல்ல தப்பே கிடையாது. சோ ஆக்டிங் பண்ற, பாட்டு பாடுவியா? பாடுவே. சிங்கிங்கும் டான்சிங் ஆடுவியா? டான்ஸும் ஆட மாட்டியா? ஏண்டா இவ்ளோ பண்ற டான்ஸ் ஆடுறதுல? எனக்கு பாட்டே தெரியாது, நீ பாடு தைரியமா பாடு. எனக்கு ராஜாவானா வாழுறேன்,
எதுவும் இல்ல நானும் ஆளுறேன். ஏ ரக்கிட 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 ஓ ரக்கிட ரக்கிட ரக்கிடா எவ்வளவுதான் அப்பா. பட் இருந்தாலும் வந்துட்டு என்னைக்காவது இந்த ஒரு ஹீரோ கூட நடிக்கணும், இல்லை ஹீரோ எனக்கு ஹீரோவா நடிக்கணும் அப்படின்னா யார சொல்வீங்க? இந்த ஹீரோயின் வேணும் அப்படின்னு கேட்க மாட்டியா? உன் ஃபேவரட் ஹீரோயின் யாரு? பொண்ணு பிடிக்கல, நீ வந்து தன்ராஜாவே, நான் வந்து சரண்யாவா பண்றேன். நம்ம ரெண்டு பேரும் ஒரு சின்ன ஆக்ட் பண்ணிட்டு இந்த ஷோவை முடிச்சுக்கலாம். ஓகேவா? உனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு பொண்ணு நான் இல்லை அப்படியே சொன்னோன்னு. ஓகே, அப்போ என் டயலாக் என்னன்னு எனக்கு சொல்லி கொடுத்தா நான் அப்படியே பேசிடுவேன். சரண்யா என்ன பேசுவாங்க? வணக்கம் தன்ராஜ், எப்படி இருக்க, கட்டுக்குள்ள இருக்கா? அது மட்டும் நான் கேட்கணுமா? ஓகே, வணக்கம் தன்ராஜ். அதுக்கப்புறம் என்ன தெரியும், இந்த பையன் எப்படி பண்றான்னு எனக்கு தெரியலையே, திருப்பி சொல்றான். வணக்கம் தன்ராஜ், அங்க நிலைமை எப்படி இருக்கு, கட்டுக்குள் இருக்கா? கட்டுக்குள் இல்லை சரண்யா, நான் தான் காட்டுக்குள் இருக்கிறேன். மேலும் என்ன நிலவரம் அங்க நிலவை கொண்டு இருக்குது தன்ராஜ்? இது கிடையாது, ஏன்னா எனக்கு தெரியாதுடா. சரி, ஏதோ ஒண்ணு உனக்கு பதில் தெரிஞ்சதை சொல்லு. அடுத்தது சரண்யாவோட கேள்வி வந்து, அங்க என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அங்க ஒன்னே கிளம்பிட்டேன், அதான் நம்ம ஸ்பெஷாலிட்டி. நீ சொல்றது சொல்றத நீ சொல்லு. சரண்யா, இங்க ஆபத்தா விலங்குகள் இருப்பதாக சொன்னார்கள், வந்து பார்த்தேன், ஒரு விலங்கு கூட இல்லை. ஒரு விலங்கு கூட இல்லாத இடத்துல நீங்க என்ன செஞ்சுகிட்டு இருக்கீங்க தன்ராஜ்? சரண்யா, நீங்கள் சொல்வது முற்றிலும் ஏற்றக்கூடிய விஷயம்தான். அப்புறம் உங்களோட ஹேர்ஸ்டைல் மிகவும் நன்றாக இருக்கிறது. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நான் வந்து சரண்யா சொல்ற மாதிரிலாம் சொல்ல மாட்டேன், இப்ப நிலோவா நான் வந்து சொல்றேன். ரொம்பவே தேங்க்யூ, சீரியஸா இவ்வளோ ஒரு ஃபன்னான கிட் வச்சு ஹாப்பியா இருக்கும் லைஃபே. அண்ட் நிறைய நிறைய கண்டென்ட்ஸ் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கறது ரொம்பவே ரொம்ப தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஐயோ, தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி இன்னொரு ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பை சொல்லிட்டு கிளம்புறேன். நான் உங்கள் விஜய் நிலவ்.